கைஸ் வெல்கம் டு மார்னிங் சைட் ரன்னிங் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் கிராம திசையில் சமைய போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டீ பட்டியால வாங்க சூடத்தை பற்ற வைக்கலாம். பத்திச்சு சூடுவோம். அடுத்து வந்து நம்ம குச்சி வச்சுக்கலாம். வாங்க அடுப்புல வளைய வைக்கலாம். வச்சாச்சு. அரிசியும் போட்டாச்சு. இப்ப மூடி வச்சிடலாம். அரிசி வந்துருச்சு பாப்போம். இன்னும் அரிசி வேகவே இல்ல பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். மூடி வச்சிருக்கா. கோழி கறி கடந்து வைக்க போறோம். இப்ப பூவும் பட்டையும் போட்டுடலாம். கருவேப்பிலை கரண்டி கரண்டி போட்டு கலக்கலாம். இப்ப வெங்காயம் போடலாம். நல்லா இந்த மதங்க நம்ம தக்காளி வச்சு போட்டணும். இப்ப இஞ்சி பூண்டு நசுக்கி போவோம். கீழே வச்சு நசுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். இப்ப கறி போட போறோம். நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இருங்க கலக்கிட்டுக்கலாம். அடுத்து தண்ணி ஊத்திக்கலாம். அடுத்து சும்மா ஒரு கணக்கு கலக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கணும். குழம்பு கொதி குழம்பு கொதிச்சிருச்சு. இப்ப நல்லா கிண்டிட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டா நல்லா கிண்டிக்கணும். குழம்பு கதைச்சிடுச்சு. இப்ப மிளகா தூள் போடலாம். ரெண்டு நல்லா கிண்டணும். குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு நல்லா இறக்கி வச்சிருவோம். குழம்பா இறக்கி வச்சிருக்கோம். முடியாச்சு.
அடுத்து கறியை வறுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப பெசரி வச்ச கறியை போடலாம். எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. இப்ப நல்லா கலக்கிக்கலாம். இப்ப கீரை அரைக்கலாம். நம்மளோட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, குழம்பு, வறுவல், சாதம். இப்ப நம்ம சாப்பிடலாம், வாங்க. செம்மையா இருக்கு குழம்பு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.